எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கிகி தமிழா. பார்த்தீங்கன்னா ஷாமி ஒரு புது டிவைஸ் லான்ச் பண்ணி, அதான் ரெட்மி நோட் 4A. ஸோ வந்து நம்ம ரெட்மி 4A-ஓட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். அதாவது நீங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு இந்த வீடியோ பார்த்தோன்னே நீங்கள் முடிவு பண்ணலாம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப டெஸ்டிங் முடிச்சப்போ தான் இந்த ரிவ்யூ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிவ்யூ வந்து நான் ரெண்டு விதமாக டிவைட் பண்ணிடுறேன். ஒன்று வந்து ப்ரோஸ், ஒன்று வந்து கான்ஸ். அதாவது ஒன்று வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள், இன்னொன்று வந்து எனக்கு பிடிக்காத விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரெட்மி 4A-ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ரெட்மி 4A பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப் ட்ராகன் 425 சிப்செட், குவாட் கோர் சிப்செட்டோட இருக்குது. அப்புறம் 2 GB ரேம், 5-inch 720p LCD ஸ்க்ரீன், அட்ரினோ 308 GB, 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் கிடைக்குது. ஒரு டியூவல் சிம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட், 13 MP ரியர் கேமரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 30-30 mAh பேட்டரி, அப்புறம் ஒரு IR பிளாஸ்டரும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்டிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோனில் ஃபுல்லாக நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதைபடி நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசுகிறேன். ஸோ பிடிச்ச விஷயங்கள் பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோனுக்கு ஒரு 5-inch 720p HD ஸ்க்ரீன் இருக்குது. ஸ்க்ரீன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது ஸ்க்ரீன் குவாலிட்டி. ஆனால் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது, அதாவது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்குது. பட் அது இந்த ப்ரைஸ்க்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் 6000 ரூபாய்க்கு சம ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம செல்லர் கால் குவாலிட்டி. அதாவது ஃபோன் பேசும்போது பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி ரொம்ப அற்புதமாகவே இருக்குது இந்த ஃபோனில். உங்களால் எந்த விதமான ஒரு குறைபாடும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ செல்லர் கால் குவாலிட்டி வந்து நீங்கள் நிறைய ஃபோன் பேசிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டியூல் சிம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். அதாவது ஒன்று ரெண்டு சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். ஆனால் உங்களால் ரெண்டுமே சிம் போட முடியாது, இல்லாட்டி ரெண்டுமே சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். அதனால நீங்கள் ரெண்டு சிம் போட்டு ஒரு மெமரி கார்டு போட முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஜியோட டெஸ்ட் பண்ணேன். ஜியோட டெஸ்ட் பண்ணதில் இந்த ஃபோன் வந்து பக்காவாக வேலை செய்யுது. அதனால இது வந்து ஜியோவும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ 6000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஜியோ ஓல்ட்டும் கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா MUI, அதாவது MUI வந்து நம்மளோட ஷாமியோட யூஐ வந்து பக்காவாக வேலை செய்யுது. நீ யூஐ வந்து பக்காவாக வேலை செய்யுது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்ஃபார்மன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட 2 GB தான் ரேம் இருக்கிறதுனால உங்களுக்கு 1 GB ரேம் வந்து யூஏ கன்சிடர் பண்ணிது. ஸோ உங்களுக்கு 1 GB ரேம் தான் ஃப்ரீயாக இருக்குது. ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் பண்ணுற அளவுக்கு இதுக்கு தெம்பு இருக்குது இந்த ஃபோனுக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஆனால் ஃபோனோட டெய்லி டே டு டே பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர். அதாவது இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர்னா அதை வச்சு நீங்கள் கேமரா டிவி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் S7 அந்த மாதிரி ஃபோன்ஸ்லேயே IR பிளாஸ்டர் இல்லை. ஆனால் 6000 ரூபாய் ஃபோனுக்கு ஷாமி வந்து IR பிளாஸ்டர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப அற்புதமான ஃபீச்சர். நம்ம கண்டிப்பாக இந்த 6000 ரூபாய் ஃபோனுக்கு இது ஒரு செம பிளஸ் பாயிண்ட். ஸோ நீங்கள் IR பிளாஸ்டர் இருக்க ஃபோன் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் டிவி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமிங். கேமிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பக்காவாக வேலை செய்யும். கேமிங் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கேமிங்கில் ஆடி பார்த்துட்டேன். அட்ரினோ இந்த 300 GB வந்து பக்காவாக வேலை செய்யுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்போல் ரேட் வந்து ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ஸில் விளையாடும் போது மட்டும் லைட்டாக ஸ்டாக் ஆச்சு. ஸோ நீங்கள் ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ஸில் விளையாடும் போது லைட்டாக ஸ்டாக் ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கிராஃபிக் செட்டிங்ஸ் கம்மி பண்ணி விளையாடிங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபோன் பக்காவாக கேமிங்கும் வேலை செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 GB தான் ஸ்டோரேஜ் இருக்குது. நீங்கள் கேமிங் அதிகமாக விளையாடிங்கன்னா ஸோ கேம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக ஸ்டோரேஜ் இருக்கும். அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ 16 GB ஸ்டோரேஜ் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு சிம் அப்புறம் நீங்கள் இது பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிம் தான் போட முடியும், ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 16 GB தான் ஸ்டோரேஜ், வேறு வேரியண்ட் கிடையாது. ஒரே ஒரு வேரியண்ட் தான், 2 GB தான், 16 GB ஸ்டோரேஜ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா. கேமரா பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 13 MP கேமரா, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 MP கேமரா. பின்னாடி கேமரா பார்த்தீங்கன்னா 13 MP அவுட்டோர் லைட்டிங், அதாவது வெளியில் சூரிய வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா செம்மையாக பக்காவாக வேலை செய்யுது. ஆனால் 5 MP செல்ஃபி கேமரா ஓகே, ரொம்ப அற்புதமாக எதிர்பார்க்காதீங்க. அதுவே செல்ஃபி அதுவே வந்து நீங்கள் உள் லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமராவும் ரொம்ப ஓகேவாக தான் வேலை செய்யுது, செம்மையாலாம் வேலை செய்யல. ஸோ வெளியில் லைட்டிங்கில் மட்டும் கேமரா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் 6000 ரூபாய் ப்ரைஸில் இந்த கேமராவே பெஸ்ட்னே சொல்லலாம். இதுக்கு மேலே நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது 6000 ரூபாய் ப்ரைஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ஒரு 3130 கெப்பாசிட்டி உள்ள பேட்டரி. ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஹவர் வருது ஸ்க்ரீன் ஆன் டைம். ஆனால் 6000 ரூபாய் ப்ரைஸ்க்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் 5 ஹவர் கண்டிப்பாக செம்ம ப்ரைஸ். ஆனால் நீங்கள் ரெட்மி நோட் 4 மாதிரிலாம் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அது 12000 ரூபாய், இது 6000 ரூபாய் தான். ஸோ 5 hours உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஒரு நாள் 1.5 நாள் பக்காவாக ஒரு சார்ஜில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதுதாங்க எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஜியோமி 4A-ல பார்த்தீங்கன்னா. அடுத்தது வந்து எனக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி பேசுகிறேன். பேக் பார்த்தீங்கன்னா இப்போ வர ஃபோன் எல்லாமே ஆல்மோஸ்ட் மெட்டாலிக் ஃபோன்ஸாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தான் கிடைக்குது, உங்களுக்கு மெட்டாலிக் கொடுக்குறது இல்லை. ஸோ பிளாஸ்டிக் பேக் தான். ஸோ வந்து கொஞ்சம் ப்ரீமியம் லுக் இல்லை, அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் சிம் இன்ஜெக்டர் டூல் போட்டு தான் சிம் எடுக்க முடியும், உங்களால் பேட்டரி ஓப்பன் பண்ண முடியாது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், பேட்டரி உங்களால் ஓப்பனே பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை இந்த ஃபோனில்.
உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ண முடியாது ஃபோன், ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை, நீங்கள் பேட்டர்னும் ஸ்க்ரீன் லாக் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் 1000 ரூபாய்க்கு நம்ம இது வந்து கம்ப்ளைண்டே பண்ண முடியாது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லாத ஒரு குறையாக சொல்ல முடியாது. ஏன்னா 6000 ருபீஸ் தான் ஃபோன், பரவாயில்ல, ஆனால் ஃபோன் வேற ஃபீச்சர்ஸ்லாம் நல்லாயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார், ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் வந்து இந்த ஃபோனில் இருக்குது, ஆனால் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் வந்து அவ்வளோ பக்காவாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஒருவேளை அப்டேட் கொடுத்தா என்னமோ சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். சன்லைட் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா, சன்லைட்ல வந்து நீங்கள் போனீங்கன்னா ஸ்க்ரீன் அவ்வளோ பிரைட்டாக இல்லை, நம்ம அடிக்கடி பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ஆனால் உண்மையை சொல்லணும்னா சென்சார்ஸ், சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா சாமி வந்து எல்லா சென்சார்ஸும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹையன் ஃபோனில் கிடைக்கிற சென்சார்ஸ் கூட இல்லை இருக்குது. ஸோ அந்த சென்சார் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணால் சென்சார்ஸ் வந்து பக்காவாக இருக்குது ஃபோனில். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் பட்டன்ஸ், அதாவது கீழே இருக்க உங்களோட பட்டன்ஸ் வந்து அந்த பேக் பட்டன், ஹோம் பட்டன் வேறு உங்களுக்கு வந்து லைட் பண்ணலாம் அந்த ஹோம் பட்டன்ஸ் வந்து. ஸோ அதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது வந்து நீங்கள் பழக்கப்படுறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அதனால் அந்த பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு லைட்டிங் இல்லை, வெறும் பட்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பின்னாடி பேக் லிட் அவ்வளோ அந்த பட்டன்ஸ் வந்து. அது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எஸ்டி கார்டுக்கு வந்து செப்பரேட் ஸ்லாட் இல்லை, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். அதாவது நீங்கள் ஒன்று ரெண்டு சிம் கார்டு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் கார்டு போட்டுக்கலாம். அதனால் அது ஒரு கான் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் 6000 ரூபாய்க்கு தான், ஒரு சம ஃபோன் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். உங்கள் பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்தால் கண்டிப்பாக 6000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வாங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் தான், நீங்கள் ரெட்மி நோட் 4 பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2வது டிவைஸ் வாங்குறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 2வது டிவைஸ் எல்லாம் பக்கா வரைச்சு. ஸோ 6000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹையர் பிளாஸ்டர் கிடைக்குது, நல்ல ஒரு ஹார்ட்வேர் கிடைக்குது, 6000 ரூபாய்க்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ ஏன் சஜஷன் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் 6000 ரூபா இருக்கா, கண்டிப்பாக சாமி ரெட்மி 4A நீங்கள் வாங்கலாம். உங்கள் நோக்கட் அப்டேட் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ MIUI 8.1 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம், 6000 ரூபாய்க்கு ரொம்ப வர்த்தியான ஃபோன் தான். ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நம்ம கீக்கி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சாமி 4A பற்றி நிறைய வீடியோ வருது, இன்னும் நிறைய ஃபோனோட ரிவ்யூஸ்லாம் வருது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஆனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி. America, 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 America,